தென்சென்னையில் மத்திய குழுவினர் தொடர்ந்து இரண்டாவது நாளாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் தொடர்ந்து இரண்டாவது நாளாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இன்று மத்திய குழுவினர் எந்தெந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வராங்க? வணக்கம் ராஜலட்சுமி. மிக்ஜாம் புயலின் காரணமாக ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு அறிக்கை செய்வதற்காக மத்திய குழுவினர் நேற்று முன்தினம் இரவு சென்னை வந்திருந்திருந்தனர். குறிப்பாக தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியத்தின் ஆலோசகர் குணாஸ் தியாகி தலைமையிலான 6 பேர் கொண்ட குழு சென்னை வந்திருந்திருந்தது. நேற்று ஒரு நாள் அந்த குழு 2 அணிகளாக பிரிந்து தென்சென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய பகுதிகளையும், அதே போல வடசென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய பகுதிகளையும், தென்சென்னை மற்றும் சென்னையின் புறநகர் பகுதிகளையும் ஆய்வு செய்திருந்தனர். தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக இந்த மத்திய குழு ஆய்வை தொடங்கியிருக்கிறது. வடசென்னை ஒரு பகுதி, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய இடங்களிலும், காஞ்சிபுரம், தென்சென்னை ஆகிய பகுதிகளை தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். தென்சென்னைக்குட்பட்ட குழுவில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் குணால் சத்தியார்த்தி, ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் சார்பில் நிமாசி, அது மட்டுமல்லாமல் ரன்னாக் ஆடம் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்றனர். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலும், குரோம்பேட்டையில் உள்ள நன்மங்கலம் ஏரி ஆகிய இடங்களை தொடர்ந்து ஆய்வு செய்ய இருக்கின்றனர். முதலாவதாக தற்போது நன்மங்கலம் கிராம பஞ்சாயத்து மற்றும் தாம்பரம் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய நன்மங்கலம் ஏரி அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் இந்த வெள்ளத்தின் போது பெரிய அளவில் பாதிப்படைந்திருக்கின்றனர். சாலைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மேற்கொண்ட காரணத்தினால் 3-4 நாட்கள் அவர்கள் வெளியேற முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தது. அதனையெல்லாம் புகைப்படமாக எடுத்து அவற்றை பார்வைக்காக வைத்திருக்கின்றனர். அந்த புகைப்படங்களை தற்போது மத்திய ஆய்வுக் குழுவினர் புகைப்படங்களை பார்த்து எந்த மாதிரியான தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து பார்த்து வருகின்றனர். இதற்கு அடுத்தபடியாக பெரியார் நகர், சமத்துவ பெரியார் நகர், மூவேந்தர் நகர், பாரதியார் நகர், குட்வில் நகர் ஆகிய பகுதிகளும், அதாவது இந்த நன்மங்கலம் ஏரியை சுற்றி ஏற்படுத்த பாதிப்பின் காரணமாக பாதிப்படைந்த குடியிருப்பு பகுதிகளை தொடர்ந்து அவர்கள் ஆய்வு செய்ய இருக்கின்றனர். இந்த 5 இடங்களிலும் ஏற்பட்ட பாதிப்புகளை ஒரே இடத்துல புகைப்பட தொகுப்பாக பாதிப்புகளை பட்டியலிட்டிருக்கின்றனர். இதற்கு அடுத்தபடியாக வரதராஜபுரத்திலும், அதே போல பிள்ளைப்பாக்கம், தாம்பரம் முடிச்சூர் சாலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீபரப்பூர் சாலை ஓரமாக அமைச்சிருக்கக்கூடிய இடங்களில் பாதிப்படைந்த இடங்களை அந்த மத்திய குழு இன்று மதியம் வரை ஆய்வு செய்ய திட்டமிட்டிருக்கிறது. மதியத்திற்கு மேலாக அடுத்த 3 பகுதிகள், அதாவது சென்னைக்கு புறநகராகவும் காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாதிப்படைந்த இடங்களை ஆய்வு செய்ய திட்டமிட்டிருக்கின்றனர். ஏற்கனவே ஒவ்வொரு முறை எந்த மாநிலத்திலும் தேர்தல் மூலமாக தாக்கம் ஏற்பட்டாலுமே மத்திய அரசு சார்பில் விடுவிக்கப்படக்கூடிய உன்னடி நிதி விடுவிக்கப்படும், அதற்கு பிறகு மாநில அரசிலிருந்து கோரிக்கை வைக்கப்படும் நிதி, இது போன்ற மத்திய குழுவை அந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைத்து அவர்கள் தயாரிக்கும் இந்த ஆய்வு அறிக்கையின் மூலமாக மீதம் தேவைப்படக்கூடிய நிதிய ஒதுக்கீடு வழக்கம். அந்த அடிப்படையில் தமிழகத்திற்கு ஏற்கனவே மாநில அரசின் கோரிக்கைக்கு முன்பாகவே 2 தவணைகளாக இந்த பேரிடர் நிதி என்பது உள்துறை மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 5,000 வரையில தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு இந்த வெள்ள நிவாரண நிதியாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஆய்வினை இந்த 2 நாட்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு இந்த குழு நேரடியாக சென்று இது குறித்த ஆய்வினை ஆய்வு அறிக்கையை விரைவில் தாக்கல் செய்யப்படவிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் முதல் நாள் ஆய்வுக்கு பிறகு இந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கங்கள், தமிழ்நாடு அரசு செய்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர்கள் சந்தித்த தமிழ்நாடு வந்திருக்கக்கூடிய ஆய்வுக்குழு தலைவர் சத்யார்த்தி, தமிழ்நாடு அரசு இந்த வெள்ளத்திற்கு பிறகாக மக்களை மீட்டெடுப்பதற்கான பணிகளை சிறப்பாக செய்திருப்பதாக தெரிவித்திருந்தார். தொடர்ந்து 2 நாளாக இந்த குழு இன்று தென்சென்னைக்கு புறநகரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்போது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.